நீ ஒரு நாடு மாதிரி தமிழ்நாடு சொந்தமாக்க பாக்குற, தனி தமிழ்நாடு கேட்டுட்டு இருக்க. நாங்க இதுக்கு தான் வந்து இந்திய ஒருமைப்பாட்டை வளர்க்கறதுக்காண்டியும் இந்திய தேசபக்தியை வளர்க்கறதுக்காண்டியும் நாங்க ராணுவத்துல வந்து இங்க காத்திருக்கிறது இதுதானா? நாட்டை ரெண்டா பிளக்கிறதுக்கும் மூணா பிளக்கிறதுக்கும் தானா? இருக்கிற நாட்டை இன்னும் ஒண்ணு சேர்க்க தான் நாங்க பாடுபட்டு இருக்கோமே தவிர எந்த நாட்டையும் பிரிச்சு பாக்கணும்னா நாங்க வந்து இங்க டியூட்டி பாக்கல. உன் சுயநலத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் நீ கேட்ட தனி நாடு கேப்ப, அப்புறம் ஒரு மாவட்ட தனி தனிநாடு ஆக்கணும்ப, என்ன தைரியத்துல நீங்க தனிநாடு ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு துடிச்சிருக்கீங்க. தமிழ்நாட டாஸ்மாக வச்சு பழச்சுக்கலானா? உன்னை இந்த தூரம் இவ்வளவு தூரம் பேச வச்சிருக்காங்கல்ல, அது வந்து ஆட்சியாளரோட தவறு. கருத்து சுதந்திரங்க பேர்ல நீ எதை வேணாலும் பேசுவ, பார்த்துட்டு சும்மா இருப்போமா? அங்க தேசபக்தியை வளர்க்கறதுக்கும் ஒவ்வொரு இந்திய மனசு இந்திய மக்கள் மனசுல வந்துட்டு நாட்டுப்பற்ற வளர்க்கறதுக்கும் நாங்க இங்க போராடிக்கிட்டு இருக்க இழிச்சா பையங்களா? நீ வருவ தனி தமிழ்நாடு வேணும் கேப்பனே, ஒரே ஒரு நாள் நீ ஆம்பள அப்படின்னா ஒரு நாள் நீ வீதியில இருந்து தனி தமிழ்நாடு வேணும்னு போராடி பாரு. உன் வாயாலே வந்தே மாதிரம் ஜெயிதுன்னு சொல்ல வைக்கல, நாங்க ராணுவம் கிடையாதுரா. தங்கிகளை அதை எடுத்து போட்டுறோம். முன்னின் விதையை வெட்டி ஒட்டி திருமாவளவன் தனி தமிழ்நாடு கேட்கிறார். அதுக்கு பின்னால என்ன பேசுனது விட்டுட்டான். தேசியம் பேசினா தேசம் இருந்தால்தான் தேசியம், தமிழ் தேசியம் பேசினால் தமிழ் தேசம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை உணர்த்துகிற ஒரு கோட்பாடுதான் தமிழ் தேசியம். அப்படின்னா நம்முடைய அல்டிமேட் எய்ம் என்பது தமிழ் தேசியத்தின் இலக்கு என்பது தனி தமிழ்நாடு என்பதாகத்தான் இருக்க வேண்டும். அப்படின்னு வைக்க முடியல. விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற தமிழ் தேசியம் இந்தியா அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு பார்லிமெண்ட் டெமோக்ரசி என்கிற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியாவில் இருக்கிற பெடரலிசம் என்கிற கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மொழிக்கும் உரிமை வேண்டும், ஒவ்வொரு இனத்துக்கும் உரிமை வேண்டும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சுயாட்சி வேண்டும் என்கிற தேசியம் அது மென்மையான தேசியமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற தமிழ் தேசியம் என்று அதை பேசு. ரெண்டு வகையா பேசலாம். நான் இந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸி ஏற்க மாட்டேன், நான் இந்திய அரசுக்குள்ள இருக்க மாட்டேன், இந்திய அரசு நான் மதிக்க மாட்டேன், அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் கன்னடனையும் எதிராக பார்ப்பேன், தெலுங்கனையும் எதிராக பார்ப்பேன், மலையாளியையும் நான் விரட்டி அடிப்பேன் என்றெல்லாம் நான் பேசினால் அப்படி பேசக்கூடியவர்களின் இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? தனி தமிழ்நாடு என்பதாகத்தான் இருக்க வேண்டும். தனி தமிழ்நாடு பேசாமல் தெலுங்கர் எதிர்ப்பையோ கன்னட எதிர்ப்பையோ மலையாளி எதிர்ப்பையோ இந்திய அரசு எதிர்ப்பையோ ஒருவர் வைக்கிறார்கள் என்றால் அவர்கள் மக்களை ஏய்க்கிறார்கள் என்று பொருள். இப்ப நாங்கள் வந்து இந்திய அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டோம் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை. இது திராவிட விடுதலை கழகத்தின் கருத்து அல்ல, விடுதலை சிறுத்தைகளின் கருத்து. இந்திய அரசாங்கத்தினுடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டோம். அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற பார்லிமெண்ட் டெமோக்ரசி என்கிற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டோம். மாநில அரசுகளுக்கான உரிமைகள், மாநில அடிப்படையில் வாழக்கூடிய தேசிய இனங்களுக்கான உரிமைகள், மொழி உரிமை, இன உரிமை என்கிற அடிப்படையில் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம். அதைத்தான் மொழிமொழி தேசியம். அதனால் தெலுங்கர் எதிர்ப்போ கன்னடர் எதிர்ப்போ அல்லது அவர்களை மண்ணை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற அந்த வெறுப்பு அரசியலோ, இந்த வெறுப்பு அரசியல் சரி என்றால் சனாதனிகள் பேசுகிற முஸ்லீம் வெறுப்பு அரசியலும் சரி என்று ஆகிவிடும். இந்த இன தூய்மைவாதம் சரி என்றால் பாமக ராமதாஸ் போன்றவர்கள் பேசுகிற சாதி தூய்மைவாதமும் சரி என்று ஆகிவிடும். இன தூய்மைவாதம் சரி என்றால் சாதி தூய்மைவாதமும் சரி என்று ஆகிவிடும். ஆணவ கொலைகளும் சரி என்று ஆகிவிடும். சங்கிகள் பேசுகிற சாதி தூய்மைவாதம் மத தூய்மைவாதம் சரி என்றாகிவிடும். அப்படிப்பட்ட தூய்மைவாதமோ மொழி வெறுப்பு இன வெறுப்பு அரசியலோ மத வெறுப்பு அரசியலோ கூடாது. ஆனால் உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது. மொழி உரிமை, இன உரிமை, மாநில உரிமை, இந்தி திணிப்பை எதிர்ப்பது, வடவர் ஆதிக்கத்தை எதிர்ப்பது, மத்திய அரசாங்கத்தில் குவிந்து கிடக்கிற அதிகாரத்தை எதிர்ப்பது, சமஸ்கிருதமயமாதரை எதிர்ப்பது, சனாதனமயமாதரை எதிர்ப்பது, இதுவெல்லாம் நாம் செய்கிற அரசு. அந்த இடத்தில் நான் சொன்னேன், இதற்கெல்லாம் நீங்கள் உடன்படாமல் ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறீர்கள் என்றால் அதற்கு அல்டிமேட் எய்ம் என்பது தனித்தமிழ்நாடாகத்தானே இருக்க வேண்டும். அப்படி என்றால் தனித்தமிழ்நாட்டை பேச நீங்கள் தயாரா என்ற கேள்விதான் அந்த உரையிலே புதிந்து கிடந்தது. அதை சங்கிகள் வெட்டி ஒட்டி நான் பின்னால பேசுவதெல்லாம் விட்டுட்டு தமிழ் தேசியம் என்றால் அதன் இறுதி இலக்கு தமிழ் தமிழ்நாடாகத்தான் இருக்க வேண்டும். திருமாவளவன் நாட்டை பிளவுபடுத்த பார்க்கிறான்,
மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தையே பிளவுபடுத்துகிற சங்கிகள் திருமாவளவர் மீது பிரிவினைவாத முத்திரையை குத்த பார்க்கிறார்கள். அதுதான் மிக மோசமான ஆபத்தான பிரிவினைவாதம். நீ வேற சாதி, அவ வேற சாதி, உனக்கு ஆண்ட பரம்பரையும் பாரம்பரியம் உண்டு, நீயும் ஒரு ஆண்ட பரம்பரை என்று எல்லோரையும் கூறு போட்டுக் கொண்டே இருக்கிறார். ஓபிசி ஒற்றுமையை சிதைக்கலாம், ஷெட்யூல் காஸ்ட் ஒற்றுமையை சிதைக்கலாம், ஷெட்யூல் கிரைம்ஸ் ஒற்றுமையை சிதைக்கலாம், மதத்தின் பெயரால் இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று பிளவுபடுத்துகிறார், இந்தியர்களை இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று பிளவுபடுத்துகிறார், இந்துக்களை மேல்சாதி கீழ்சாதி என்று பிளவுபடுத்துகிறார். பிரிவினைவாதிகள் தான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங்கிகள், அவர்கள் தான் உண்மையான பிரிவினைவாதிகள், சமூக பிரிவினைவாதிகள்.